இன்னைக்கு நான் செய்ய போகிறது ட்ரெண்டிங்கான கொங்குநாடு ஸ்டைல் வாழைப்பூ வடை. இதுதான் எங்களுடைய குட்டி கார்டன். இன்னைக்கு செய்ய போகிற டிஷ்ஷோடைய மெயின் இன்க்ரீடியன்ட் இங்கே தான் இருக்குது. வாங்க பறிச்சுக்கலாம். பச்சை வாழையுடைய பூ, இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாழைப்பூவில் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டிக் இருக்கும், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை தான் எடுக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதையும் தனியாக பிச்சு எடுத்துடுறோம். இந்த மாதிரி எல்லா பூவையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வேஸ்ட்டு. இதை நம்ம எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் வடைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள், வாழைப்பூ பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், கடலைப்பருப்பு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருஞ்சீரக பொடி, உப்பு, எண்ணெய், கடலைப்பருப்பு தண்ணி வடிகட்டிகிட்டு எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, இஞ்சி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து குறை குறைன்னு வடைக்கி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து வடைக்கு ரெடி பண்ணிடலாம். வாழைப்பூ, நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்கிற பூண்டு, பெருஞ்சீரகத்தூள், இதையெல்லாம் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் காயறதுக்குள்ள வடைக்கு குட்டி குட்டியாக பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன், தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. வாங்க இப்போ வடை செய்யலாம். ஒரு சின்ன பால் எடுத்துக்கிட்டு கையில் எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வடை ஷேப் வந்துச்சு. நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது வடையெல்லாம் எடுத்துடலாம். ட்ரெண்டிங்கான கொங்குநாடு ஸ்டைல் வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும் கண்ணு. பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதாரம் அடியால்.